இன்று August 31, 2019. தமிழனின் ஒரு பிரம்மாண்ட படைப்பு. கரூரில் புதியதோர் உதயமாய் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆட்ராம்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆப் ஷாப்பிங் அண்ட் சர்வீசஸ் வழங்கும் மிஸ்டர் செயின் நியூஸ் இன் கரூர் மாவட்ட செய்திகளுடன் ரேகாரா. கரூர் நகரானது முன்பு வணிக மையமாகவும் விவசாயம் செழுமையாக நடக்கும் பகுதியாகவும் இருந்ததால் சேர சோழ பாண்டிய விஜயநகர நாயக்கர்கள் மைசூர் அரசர்கள் ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் இருந்திருக்கிறது. அதிலும் சோழ மன்னர்கள் நீண்ட நாட்களாக ஆட்சி புரிந்ததற்கான சான்றுகள் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட முக்கிய கோவில்களின் கல்வெட்டில் தெரிய வருகின்றது. ராயனூரில் ஆங்கிலேய சார்பில் வைக்கப்பட்ட போர் நினைவு தூண் சிறிய அமைப்பில் இருந்தபோதும் அதன் வரலாற்று பின்னணி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். மேலும் கரூரில் கோட்டைமேடு பகுதியில் முன்பு கோட்டை இருந்ததற்கும் இந்த தூண் ஒரு சான்றாகவும் என்று கூறுகின்றன. எனினும் கரூரில் பொக்கிஷமான போர் வீரர்கள் நினைவு தூணிற்கு எவ்வித அடையாள குறிப்புகள் இல்லை. வரலாற்றை அறிய விரும்புகின்றவர்கள் ராயனூருக்கு சென்று பார்க்கும்போது இடம் தெரியாமல் அலைந்து திரிகின்றதாக கூறப்படுகிறது. எனவே கரூர் ராயனூரில் உள்ள போர் வீரர்களின் நினைவு தூண் பராமரிக்கப்படுமா என்று வரலாற்று ஆர்வலர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். கரூர் அருகே உள்ள சோமூரை சேர்ந்தவர் சிவகுமார் தொழிலாளியான இவர் அடிக்கடி மது குடித்துவிட்டு வந்து மனைவியிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்றிடம் தனது மனைவியிடம் மது குடிக்க சிவகுமார் பணம் கேட்டுள்ளார். சரிவர வேலைக்கு செல்லாமல் இப்படி மது குடித்துவிட்டு சுற்றுகிறீர்களா என கண்டித்துள்ளார். இதில் மனமுடைந்த சிவகுமார் மதுவில் விஷம் கலந்து குடித்து வீட்டின் அருகே மயங்கியுள்ளார். அவரை மீட்டு கரூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்த போது சிகிச்சை பலனின்றி சிவகுமார் பரிதாபமாக இறந்துவிட்டார். இந்த தற்கொலை சம்பவம் குறித்த புகாரின் பேரில் வாங்கல் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தமிழ்செல்வன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றார். தொழிலாளி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. TNPL சார்பில் மாயனூர் அரசு பள்ளிக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. TNPL ஆலையின் சமுதாய திட்டத்தின் கீழ் மாயனூர் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் ஓனவாக்கல் மேடு கிராமத்தைச் சேர்ந்த 43 பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி சீருடைகள் மற்றும் TNPL தட்டச்சு பயிற்சி பள்ளியில் தேர்ச்சி பெற்றோருக்கு சான்றிதழ் வழங்கும் விழா ஆலையின் சமுதாய கூடத்தில் வெள்ளிக்கிழமை நேற்று நடைபெற்றுள்ளது. ஆலையின் முதன்மை பொது மேலாளர் பட்டா பிராவன், முதன்மை பொது மேலாளர் தங்கராஜு ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். லாலாபேட்டை அருகே வாய்க்காலில் மூழ்கி தொழிலாளி இறந்துள்ளார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தை அடுத்த மேட்டு மகாதானபுரத்தை சேர்ந்தவர் சேகர், இவர் வியாழக்கிழமை சீகம்பட்டி பிள்ளையார் கோவில் அருகே உள்ள இரட்டை வாய்க்காலில் குளிக்க இறங்கிய போது திடீரென ஆழமான பகுதியில் அவரை தண்ணீர் இழுத்து சென்றுள்ளது. நீச்சல் தெரியாத சேகர் தண்ணீரில் மூழ்கி இறந்துள்ளார். தகவல் அறிந்த லாலாபேட்டை போலீசார் சேகரின் உடலை மீட்டு கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். September 1 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் Group 4 தேர்விற்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தலைமையில் வெள்ளிக்கிழமையான நேற்று நடைபெற்றுள்ளது. கூட்டத்தில் அன்பழகன் பேசிய போது மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட 80 மையங்களில் மொத்தம் 24,759 பேர் இந்த தேர்வை எழுத உள்ளனர். இவர்களில் 36 பேர் பார்வை திறனற்றவர்கள். இவர்களுக்கு போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தேர்வு விதிமுறைகளை பற்றி கூறிய அவர், தேர்வர்கள் தாங்கள் விடையளிக்காத வினாக்களின் எண்ணிக்கையை விடைத்தாளில் குறிப்பிடுவதற்கு ஏதுவாக தேர்வு முடிவுற்ற பின் 5 நிமிடங்கள் கூடுதலாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளாா்.